தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தொடங்கியுள்ளது. வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனைக்கு பிறகு திங்கட்கிழமை மாலைக்குள் வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவோர் பெற்றுக் கொள்ளலாம். திங்களன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும். தஞ்சாவூரில் இரு பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் என மேலும் 29 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிகிச்சை பெற்று வரும் 113 பேரில் 66 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கிடையே தொற்று பரவும் வகையில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி தஞ்சையில் 2 தனியார் பள்ளிகளுக்கு அபராதம் விதித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் மே 31 வரை 1 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை விடுமுறை அளித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை உள்ள வகுப்புகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தேவைப்பட்டால் விடுமுறை அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் காடியம்பட்டி ஆகிய வட்டாரத்தில் உள்ள 12 வகுப்பு மாணவர்கள் மே மாதம் நடக்கவுள்ள பொது தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். இதற்காக பதிவு செய்துள்ள பள்ளி மாணவர்களின் பெயர் பட்டியலை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் வரும் 22 முதல் ஏப்ரல் 1 வரை அரசு தேர்வுத்துறையின் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் செந்தில்குமாரை ஆதரித்து அப்பகுதியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கை பேணி காப்பதில் முதலிடம் தமிழகம்தான் என்றும் தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், 9,300 கோடி விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை வாங்கிக் கொடுத்த அரசு அதிமுக அரசு எனவும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் ஊழியர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தேர்தல் ஆணையம் 30 பிறகு தேர்தல் தேதி அறிவித்திருந்தால் மக்கள் வாங்கிய மளிகை கடன் கைமாத்து கடனை கூட முதலமைச்சர் ரத்து செய்திருப்பார் என தெரிவித்தார். குடியுரிமை சட்டத்தை மத்திய அரசு ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது என்றும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் உத்திரா வீர ராகவ பெருமாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் மாவட்ட தலைவர் ருத்ரகுமார் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் கடன் சுமையை அதிகரித்த பெருமை அதிமுகவை சேரும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். தமிழக மக்கள் ஒவ்வொருவர் மீதும் தலா 62,000 ரூபாய் கடன் சுமை உள்ளதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், அதிமுக அரசின் மோசமான நிதி நிர்வாகமே சிக்கலுக்கு காரணம் என தெரிவித்தார். அதிமுகவினர் மக்களின் வரிப்பணத்தை கொண்டு விளம்பரம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் தமிழக துணை முதல்வரும் அதிமுக கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் 3 முறையாக போட்டியிடுகிறார். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் மனோபாலா போடி நகரின் முக்கிய பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். மாவட்டம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 இருக்கும் தெரியலங்க.
240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பா வந்து நினைக்கிறேன். 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தான் தெரியும். அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சு சொல்லுது. மாவட்டம் 36 சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். அரியலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட விளையாட்டு மைதானத்திலிருந்து 1000 பேர் பங்கேற்ற மினி மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ரத்னா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரியலூர் பால்பண்ணை சாலை, தேரடி, சத்திரம், காமராஜர் திடல், வண்ணாக்குட்டை, சந்தப்பேட்டை, ITI சாலை வழியாக 4 கிலோமீட்டர் கடந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவடைந்தது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் மூர்த்தி அரசு மதுபான கடையில் மதுபானங்கள் வாங்க வந்தவர்கள் மற்றும் மதுக்கூட்டத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த குடிமகன்களை கட்டி தழுவி டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பரோட்டா மாஸ்டராகவும் மாறி பரோட்டா சுட்டு கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். இதேபோல் புதுக்கோட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெய்வேலி டவுன்ஷிப்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமமுக பொதுச்செயலாளர் TTP தினகரன், திமுக ஐபேக் நிறுவனத்தை நம்பி உள்ளது எனவும் அதிமுக பணமூட்டையை நம்பி தேர்தலில் சந்திப்பதாகவும் கூறினார். மேலும் தமிழகம் மிகப்பெரிய அளவில் கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது 1000 ரூபாயும் 1500 ரூபாயும் எப்படி வழங்க முடியும் எனவும் எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம் எனவும் விமர்சித்தார். பூந்தமல்லி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் துண்டு பிரசுரங்கள் இல்லாததால் இஸ்லாமியர்களிடம் மாம்பழத்தை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதிய உணவுக்கு தாமதமானதால் வாக்கு சேகரிக்க வந்த தொண்டர் ஒருவர் கொண்டு வந்த மாம்பழத்தை ருசித்து சாப்பிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஐயநேரி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் அமைச்சர் ராஜலட்சுமியை அந்த பகுதி மக்கள் சாலை வசதி, குடிநீர் வசதி செய்யாதது குறித்து சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகின்றது. புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா போன்ற போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராசிபுரம் அடுத்த பேலுக்குறிச்சி சந்தையில் இரவு நேரத்தில் குவிந்த வியாபாரிகளும் பொதுமக்களும் சமூக இடைவெளியை மறந்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி சந்தையானது ஆண்டுதோறும் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் சனிக்கிழமைகளில் கூடும் வார சந்தையில் கொல்லிமலை பகுதியிலிருந்து கொண்டு வரப்படும் சீரகம், சோம்பு உள்ளிட்ட மசாலா பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதை வாங்குவதற்கு கூடிய மக்கள் முகக்கவசம், சமூக இடைவெளியை மறந்ததால் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வேடப்பறி நிகழ்ச்சி 8ஆம் நாளான நேற்று நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் திருவிழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்று தேரோட்டம் நடைபெறும் நிலையில் நாளை மாலை மஞ்சள் நீராடுதல் விழாவுடன் மாசி பெருந்திருவிழா நிறைவு பெறுகின்றது. வேலூரில் உள்ள பேக்கரி ஒன்றில் வித்தியாசமான முறையில் கேக் செய்து அசத்தி வருகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி வேலூர் கொணவட்டம் பகுதியில் உள்ள பேக்கரியில் வியாபாரத்தை பெருக்கும் நோக்கில் பல்வேறு கட்சிகளின் சின்னம் மற்றும் கொடிகள் பொறிக்கப்பட்ட கேக்குகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். இந்த முயற்சிக்கு கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் 1 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை ஒன்று உயிரிழந்து கிடந்ததை வனத்துறையினர் கண்டறிந்தனர்.
சிறுத்தை குட்டியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் அதன் கழுத்து பகுதியில் காயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வேறு ஒரு சிறுத்தை தாக்கியதில் சிறுத்தை குட்டி இறந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சிறுத்தை குட்டி இறந்த பகுதியில் சுமார் 150 மீட்டர் தொலைவில் மேலும் 2 சிறுத்தை குட்டிகள் உயிரிழந்து கிடப்பதை மீண்டும் வனத்துறையினர் கண்டறிந்தனர். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சிறுத்தை குட்டிகள் இறந்து கிடந்துள்ளன. பிரேத பரிசோதனைக்கு பின்னரே குட்டிகள் உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அயோத்தியில் அமைக்கப்பட்டு வரும் ராமர் ஆலயத்துக்கு நுவரெலியா சீதையம்மன் ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட கல் ஒன்றை அனுப்பி வைக்கும் நிகழ்வும் பூஜைகளும் கொழும்பு வெள்ளவத்தை ஸ்ரீ மயூராபதி ஆலயத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியில் இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே, நுவரெலியா சீதையம்மன் ஆலய தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், எம்பி மயூராபதி ஆலய அறங்காவலர் பி சுந்தரலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பூவிருந்தவல்லி அருகே குளத்தை காணவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரமேல் ஊராட்சியில் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று வீட்டுமனை விற்பனைக்காக காலி நிலத்தை சுத்தம் செய்ததுடன் அருகே சுமார் அரை ஏக்கர் பரப்பளவில் இருந்த மூக்குத்தி குட்டை என்ற குளத்தை மூடியுள்ளனர். இந்த குளமானது 100 நாள் வேலை திட்டம் மூலம் தூர்வாரப்பட்ட நிலையில் தற்போது குளம் இருந்த இடமே தெரியாமல் மண்ணால் நிரப்பப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குளத்தை காணவில்லை என அந்த பகுதி மக்கள் வருவாய்த்துறை மற்றும் பூவிருந்தவல்லி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பெஞ்சமின் கிருபாகரன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் 100% வாக்குப்பதிவு செய்து பொதுமக்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட வலியுறுத்தி வைப்பு தொகை 10,000 ரூபாய் 100 ரூபாய்களாக கொண்டு வந்து நூதன முறையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள வியாபாரிகள் நிரந்தரமாக இருக்கும் வகையில் கோவில் இடத்தில் 99 வருடம் குத்தகை பட்டாவை ஸ்ரீ வேணுகாம்பாள் அம்மன் மீது சத்தியமாக வழங்குவேன் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவர் திடீரென இலவச வாஷிங் மிஷின், அரிசி பருப்பு வேண்டாம், வாழ்வதற்கு இடப்பட்டா வாங்கிக் கொடுத்தால் போதும் என பேசியதால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்துறைப்பூண்டி அருள்மிகு முள்ளாச்சி மாரியம்மன் கோவிலில் விடையாட்சி விழாவை முன்னிட்டு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து அம்பாள் ஊஞ்சலில் அமர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. ஊழலுக்கு எதிரான கட்சி என்றும் ஊழலை ஒழிக்கும் கட்சி என்றும் கமலஹாசன் தனது மக்கள் நிதி மையம் கட்சியை கூறி வரும் நிலையில் அவரது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் வீட்டிலேயே நடந்த வருமான வரித்துறை ரெய்டில் ரூபாய் 80 கோடி கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த கமல்ஹாசன், இதில் தேர்தல் நேரத்தில் வியாதியாக கூட இருக்கலாம் என்றும், ஆனாலும் அது தனிநபர் மீது வரும் ரெய்டு என்றும், என்னையும் மக்கள் நீதி மையத்தையும் அது பாதிக்காது என்றும் கூறினார். அவர் தனிப்பட்ட முறையில் வருமான வரி ஏய்ப்பு செய்திருந்தால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கமல்ஹாசன் கூறினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கே பாலகிருஷ்ணன் சென்னையில் நேற்று வெளியிட்டார். அதில் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றிட தொடர்ந்து வலியுறுத்தப்படும், தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கிட தொடர்ந்து வலியுறுத்தப்படும், தமிழகத்தில் பூரண மது விலக்கு அமல்படுத்த வலியுறுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 43 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ரெங்க நாயகலு காய்கறி மாலை அணிந்து வந்து மனு தாக்கல் செய்தார். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பஜனை குழுவினருடன் பஜனை பாடல்களை பாடியவாறும் ஊர்வலமாக வந்தார். தமிழகத்தில் பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய சந்தையாக விளங்கும் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் காலி இடத்தில் சேகரித்து வைத்துள்ளனர். இந்நிலையில் அந்த குப்பைகளில் திடீரென தீப்பற்றி பரவ தொடங்கியது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் சுமார் 50 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கருமலை எஸ்டேட் பகுதியின் முதல் பிரிவில் முனுசாமி என்பவர் வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. இதைத் தொடர்ந்து அருகில் இருந்த கோவிந்தன், பால்முருகன், மாடசாமி உள்ளிட்ட 4 பேர் வீடுகளும் தீப்பற்றி எரிந்தன. இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் 25 பவுன் தங்க நகைகள் சாம்பலாகின.
தஞ்சை மாவட்டம் திருப்பழனம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கற்போம் எழுதுவோம் மையத்தினை புதிய வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் இணை இயக்குநர் அமுதவல்லி பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கி மையத்தின் செயல்பாடுகளை கண்டறிந்து பாராட்டு தெரிவித்தார். வாக்களிக்கும் போது கைரேகை போடுவீர்களா கையெழுத்து போடுவீர்களா என கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அங்குள்ளவர்கள் கையெழுத்திடுவோம் அனைவரும் வாக்களிப்போம் என்று கூறினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் பொதுமக்கள் 100% வாக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாதிரி வாக்குப்பதிவு ராட்சத பலூன் பறக்கவிட்டும் தப்பாட்டம் கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆவடி மாநகராட்சியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பேருந்து நிலையம் ஆவடி சந்தை போன்ற மக்கள் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணியாமல் வரும் நபர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிக்கும் முறைகள் மற்றும் கொரோனா காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் 100% வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எல்இடி வீடியோ மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேனை குளித்தலை சார ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட 22 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் மேலூர் சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டதால் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத மேலூர் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் பாலன் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்தார். திருத்துறைப்பூண்டி கிளை சிறையில் இருந்து தப்பியோடிய கைதி இளையராஜாவை காவல்துறையினர் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். கவனக்குறைவாக செயல்பட்ட சிறை காவலர்கள் 3 பேர் மீது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்.